நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த உமராபாத் பகுதியில் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து சிலர் பாலியல் தொழில் செய்வதாக காவல்துறையின் அவசர அழைப்பு எண் நூறுக்கு நேற்றிரவு ரகசியமான தகவலும் கிடைத்தது இதையடுத்து போலீசார் அங்கு சென்று சம்பந்தப்பட்ட அந்த வீட்டை சோதனை செய்தபோது பதினேழு வயதுடைய ஒரு சிறுமியும் இரண்டு பெண்களும் இருந்தனர் விசாரணையில் உமராபாத் வேப்பனர் தெருவைச் சேர்ந்த அதிமுக பிரமுகரான பிரேமா வயது ஐம்பது பெங்களூருவைச் சேர்ந்த லதா வயது முப்பத்தைந்து மற்றும் லதாவின் மகள் ஆகியோர் பாலியல் தொழிலில் ஈடுபட்டதும் தெரியவந்தது போலீசார் அவர்களை அழைத்து செல்ல முற்பட்டபோது மூன்று பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கொண்டு வர மறுத்தனர் பின்னர் ஆம்பூர் அனைத்து மகளிர் போலீசார் அங்கு வரவழைக்கப்பட்டனர் பெண் போலீசார் மூலம் அந்த மூன்று பெண்களும் காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்டனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அதிமுக பிரமுகரான பிரேமா பாலியல் தொழில் நடத்தும் தரகர் என தெரியவந்தது இது பற்றி போலீசார் கூறுகையில் கடலூர் மாவட்டம் வடலூர் கிராமத்தில் கணனுடன் வசித்து வந்த பிரேமா கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு உமராபாத்தில் உள்ள தாய் வீட்டிற்கு வந்து செட்டிலாகி விட்டார் அதிமுகவில் சேர்ந்து மாவட்ட பிரதிநிதியாக பொறுப்பு வகித்து வந்த அவர் தற்போது உமராபாத் அருகே உள்ள கைலாசஹரி தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்க தலைவராகவும் பதவி வகிப்பதாக கூறப்படுகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பாலியல் தொழில் செய்யும் சில நபர்களுடன் பிரேமாவுக்கு பழக்கம் ஏற்பட்டது இதையடுத்து பணம் சம்பாதிக்கும் நோக்கத்துடன் வீடு வாடகை கெடுத்து இரண்டு ஆண்டுகளாகவே இந்த தொழிலை நடத்தி வந்துள்ளார் பாலியல் தொழிலில் ஏற்கனவே ஈடுபட்டுள்ள சில பெண்களையும் கட்டாயப்படுத்தி அவர்களுடைய பெண் குழந்தைகளையும் இந்த கொடுமையில் தள்ளியிருக்கிறார் அதற்காக நாளொன்றுக்கு நாலாயிரம் ரூபாய் சம்பளமாகவும் வழங்கியுள்ளார் இளம் பெண்களை மூளைச்சலவை செய்து பாலியல் தொழிலுக்கு அழைத்து வருவதற்காக மேலும் இரண்டு பெண்களை பிரேமாவுக்கு உதவி செய்துள்ளனர் அவர்களையும் தீவிரமாக தேடி வருகிறோம் பிடிப்பட்ட மூன்று பேரில் ஒருவர் பதினேழு வயது சிறுமி என்பதால் அவரை மட்டும் திருப்பத்தூரில் உள்ள காப்பகத்தில் ஒப்படைத்துவிட்டோம் அதிமுக பிரமுகரான பிரேமா சிறுமியின் தாயான லதா ஆகிய இரண்டு பேரையுமே விபச்சார வழக்கில் கைது செய்து வேலூர் மத்திய பெண்கள் சிறையிலும் அடைத்துள்ளோம் இதில் வேறு பிரமுகருக்கும் தொடர்பு இருக்கிறதா என தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறோம் இதனிடையே பிரேமாவின் செல்போனை கைப்பற்றிய போலீசார் அதை ஆய்வு செய்த போது கடைசியாக அவருடன் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் பேசி இருப்பதாகவும் வந்திருக்கிறது அவர் ஏன் பேசினார் என்பது பற்றிய தகவலை சிறிதளவும் கசிய விடாமல் தடுப்பதற்கான வேலைகளையும் நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இதுபோல் பல வீடியோக்கள் பார்க்கணுன்னு வச்சுன்னா மறக்காம என்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி